இந்த அழகான சந்திரன் பூமியில விழுந்தா என்ன ஆகும்? சந்திரன் திடீர்னு பூமிய நெருங்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அது நம்ம பூமி மேல மோதிடுமா? பூமி இந்த விபத்துல இருந்து தப்பிக்குமா? இல்ல இந்த விபத்து நடக்குமா? பூமியோட ஈர்ப்பு விசையால சந்திரன் பீஸ் பீஸா உடஞ்சி போகுமா? நொறுங்கி போன இந்த நிலவு பூமியில இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்டார் கேலக்சி தமிழ். நம்ம பூமி மேல சந்திரன் விழுந்தா என்ன நடக்கும்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். சந்திரன் தான் நம்ம பூமியோட ஒரே நேச்சுரல் சேட்டிலைட். அது மட்டும் இல்ல, இரவு நேரத்துல நம்ம வானத்தை பிரகாசமா வச்சுக்கிற ஒரு பெரிய பொருள் சந்திரன் தான். நம்ம பூமியை தாண்டி மனிதர்கள் கால் தடம் பதிச்ச முதல் இடம் சந்திரன் தான். சந்திரனோட ஈர்ப்பு விசைதான் பூமியில கடல் அலைகளை ஏற்படுத்துது. அலையோட இந்த ஊக்கத்தாலதான் பெருங்கடல் கிட்ட வாழ்ற உயிரினங்கள் எல்லாம் நிலப்பகுதிக்கு போக ஆரம்பிச்சது. இந்த ஈர்ப்பு விசைதான் நம்ம பூமிய அதோட இடத்துல இருந்து தள்ளாம தடுக்குது. இதனாலதான் நம்ம பூமியோட கிளைமேட்டை நிலையா வச்சிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, சந்திரன் தான் நம்ம பூமிய உயிர்கள் வாழக்கூடிய ஒரு இடமா வச்சிருக்கு. அதனால அது திடீர்னு நம்ம பூமியை நோக்கி வேகமா வந்தா என்ன நடக்கும்? சந்திரன் பூமி மேல மோதி நம்ம பூமியை அழிக்க திட்டம் போட்டுச்சுன்னா அது ரோக் லிமிட்டை நெருங்கும் போது பீஸ் பீஸா உடஞ்சிரும். சந்திரன் சிதஞ்சு போயிடும். அதனால பூமியோட மேற்பரப்பு கிட்ட போக முடியாது. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ரோக் லிமிட்னா என்ன? கிராவிட்டி மூலமா சேட்டிலைட் எல்லாத்தையும் ஒன்னா வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு பேரு தான் ரோக் லிமிட். அதை இழுக்க முயற்சி பண்ற வேகம் நம்ம கடல் அலை மேல இருக்கிற வேகத்தை விட பலவீனமா தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பூமியில இருந்து 18,470 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் சந்திரனால நம்ம பூமி கிட்ட நெருங்க முடியும். அது பூமி மேல மோதி வெடிக்கிறதுக்கு முன்னாடி கடல் அலையோட எனர்ஜியே அதை கிழிச்சிரும். கால் தடமும் இந்த கொடியும் தான் நம்ம சந்திரன்ல விட்டு வச்சிருக்கோம். சந்திரனோட மேற்பரப்புல இருந்து அதோட பள்ளத்தாக்குகள் வரைக்கும் எல்லாத்தையும் செதறடிச்சிரும். இந்த உடஞ்சு போன பீசஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்க தான் பூமியோட ஈக்வேட்டர் மேல ஒரு வளையத்தை உருவாக்கியிருக்கு. சோலார் சிஸ்டம்லயே ரெண்டாவது பிளானட் நம்ம பூமி தான். சனி கிரகத்துக்கு அப்புறம் இந்த அழகான மோதிரம் மாதிரி ஒரு வளையத்தை வச்சிருக்கு. இதுல என்ன வித்தியாசம்னா, நம்ம பூமியோட வளையம் நீண்ட காலம் நீடிக்காது. இதனால உடஞ்சி போன நிலாவோட துண்டுகள் எல்லாம் பூமி மேல விழுந்துரும். இது பல ஆயிரக்கணக்கான ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம பூமி மேல விழுந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அது பூமியோட மொத்த நகரத்தையும் சுத்தமா தொடச்சி எடுத்துரும். சந்திரன் நம்ம பூமியை நோக்கி வர தொடங்கியதும் அது பூமியோட கடல்கள்ல ஏற்படுத்துற அலையோட தாக்கத்தை அதிகரிக்கும். சந்திரன் ரோக் லிமிட் கிட்ட வந்துச்சுன்னா அது 30,000 அடி உயரத்துக்கு பெரிய கடல் அலையை ஏற்படுத்தும். நம்ம பூமி பேரழிவை சந்திக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல சுனாமி வரும். ஆனா சர்ஃபிங் பண்றவங்களுக்கு மட்டும் கொஞ்ச நேரம் இந்த கடல் அலையை என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதுவே குளோபல் வார்மிங்க்கு ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். சந்திரன் கிட்ட நெருங்கி வரும்போது நம்ம பூமி சுத்துற வேகம் அதிகமாகும். அதனால நம்மளோட நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும். பூமியோட டெம்பரேச்சர்ஸும் குறைஞ்சிக்கிட்டே போகும். இனிமே யாரும் கிளைமேட் சேஞ்சை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை ஆஸ்ட்ராய்ட் நம்ம பூமியை எரிச்சிடுச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறதுக்கு பூமியில யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். உண்மையிலே சந்திரன் ஒவ்வொரு வருஷம் 4 சென்டிமீட்டர் அளவுன்னு விகிதத்துல நம்ம பூமியை விட்டு தள்ளி போய்கிட்டு இருக்கு. அதனால தான் சாட்டர்ன் பிளானட்ல இருக்கிற மாதிரி இந்த அழகான வளையத்தை நம்ம பூமியில எப்பவாவது தான் பார்க்க முடியுது.